Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம குதிரைவாலி ரைஸ் வச்சு நாட்டுக்கோழியில ஒரு பிரியாணி தான் செஞ்சிருக்கோம். அதுக்கு தான் இதுக்கு பேர் டயட் பிரியாணின்னு பேர் வச்சிருக்கோம். அது எப்படி செய்யதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழியில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி 1/2 கிலோ வாங்கி நல்லா மஞ்சத்தூள் நிறையா போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிருவோம். நாட்டுக்கோழி கவிச்சி அரிக்கிறனால இது மாதிரி மஞ்சத்தூள் அதிகமாக போட்டிருக்கேன். வீட்டில் வளர்த்த கொழுனால நான் கொழுப்போட சேர்ந்த மாதிரி இருக்குது. நான் குதிரைவாளி வந்து ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். குதிரைவாளியில் நிறையா உமி கல்லெலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா குக்கர் காஞ்சதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 2 பட்டைத்துண்டு சேர்த்துக்குருவோம். 4 கிராம்பு சேர்த்துருவோம். 2 ஸ்டார்னி சேர்த்துருவோம். 4 ஏலக்காய் போட்டுருவோம். 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துறேன். நல்லா வெங்காயம் வேகட்டும். குதிரைவாளி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமையில் இருக்கிற ஃபைபரை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவு வெங்காயம் சேர்ந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த சைடு வந்து மசாலா அரைச்சிருவோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம எப்போ அரைக்கிற மசாலா சேர்த்துட்டு 1/10 முந்திரி சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாடைலாம் நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் கவிச்சி இருக்கின்றதுனால மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வதக்கிட்டு மல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். மசாலாவும் சேர்த்துருவோம். மசாலாவும் சேர்த்து தயிர் 100 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி பிரட்டிடுவோம். அதுக்குனாதான் நாட்டுக்கோழி கவிச்சி அடிக்காது. அது மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்ப்போம். நாட்டுக்கோழின்றதுனால விசில் வச்சால் தான் வேகும். இப்போ விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை செக் பண்ணிடுவோம். வெந்துருச்சு, இந்தளவு வெந்தால் போதும். வந்து அரிசி எடுத்து அதிலேயே 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அரிசி எதில் எடுக்கிறோமோ அதில் 1/2 சேர்த்தா போதும். 1:2 சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருவோம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துருங்க. இது சாப்பிடும் போது சுட சுட பார்க்கும்போது குறைவாக தான் இருக்கும். 1 கொதி கொதிச்சதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்து நான் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு 1/2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தோம்னா தண்ணியெலாம் ட்ரை ஆகி நம்ம தம் போட சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பிரியாணிலாம் நெய் சேர்த்தா தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். மல்லியில் தூவிட்டு 1/10 நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய குதிரைவாளி நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூடு ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். ரொம்ப சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் கொழக்கொழன் இருக்கும். வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.